வியூவர்ஸ், வெல்கம் டு தீஃப் டிராயிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்கன்னா சம்மதம் தினமும் ஏதாச்சும் ஒன்று கற்பனை பண்ணி வரைஞ்சிட்டே இருக்கான். இவன் கற்பனை பண்ணி வரையானா எதையாவது பார்த்துறேனா, எனக்கு ஒன்றும் புரியல. நான் பார்த்தாலே என்னை அடிக்கிறான். இப்போ வாங்க, அதை எப்படியாவது பார்க்கணுங்கிறதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் அவன் வரைஞ்சிட்டு இப்போ போயிட்டான் வெளியே. நம்ம பார்க்கலாம், சீக்கிரம் வாங்க. அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா டைனோசர் கலெக்ஷன், பெரிய கலெக்ஷனாக இருக்கும் போட்டுருக்கே. இங்கே பார்த்தோம்னா குட்டியோட டைனோசர் முட்டையை உடச்சி வெளியே வருது. இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அது இல்லாமல் இந்த டைனோசர் முகத்தை பாருங்களேன், இவ்வளோ கியூட்டாக இருக்குது. ஒருவேளை இவன் சின்னதுலேருந்து பெருசாக போவானோ, அப்படிலாட்டி இவன் சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறானா, இல்லை பிரம்மாண்டமாக எடுத்தோன்னு போகிறானான்னு வாங்க பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா மண்டையில் மலை மாதிரி ஒன்று இருக்குது. இந்த டைனோசர் வித்தியாசமாக இருக்குது, அப்படி எந்திரிச்சு நிற்குது. வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. இது தலையை மட்டும் பாருங்களேன், இது மூக்கை பார்த்தீங்கன்னா இந்த சில சாகரங்களில் திரும்பல பண்ணிங்க அது மாதிரியும் கண்ணே வாங்கி வச்சுருக்கான். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பிரம்மாண்டமாக ஒரு டீரெக்ஸ். இது பண்ண பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பல வருஷமாக வளர்க்காமல் இருக்க மாட்டிருக்கு. நெகாதான் ஒரு நெகத்தை மட்டும் உடஞ்சாப்பில் உடஞ்சி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். அப்புறமா ஒரு பாம்பு மாதிரி ஒரு வாள் வச்சுருக்கான். ஆஹா, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, கை கால் வாய் மூக்கு எல்லாம். சரி வாங்க அடுத்த பேஜை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி ஒரு டைனோசர் வரைஞ்சி வச்சுருக்கான் பார்த்தீங்களா. தலையை ரெண்டு கொம்பு, என்ன மாட்டுக்கு பெரிய கொஞ்சம் சின்ன காது தான், இது யானை காது மாதிரி இருக்குது. என்ன முள்ளுங்க ஒரு ரெண்டு மூணு இருக்குது, முள்ளை மட்டும் ஜூம் பண்ணி காட்ட முடியுமாங்க பார்த்தீங்களா. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முள்ளெல்லாம் நிறைய இருக்குது. சரி வாங்க நம்ம அடுத்த பேஜை பார்க்கலாம். அப்படியே இங்கே பார்த்தோம்னா இன்னொரு டைனோசர், இன்னும் பல வருஷமாக சாப்பாடே பார்க்காத மாதிரி எலும்பும் தோலுமா வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா. வாழ்கிட்டே அவங்கள ஒல்லியாக இருக்க மாதிரியே பார்க்க தெரியுது இல்லை. இந்த டைனோசர் நாக்க மட்டும் பாருங்களேன், எல்லாம் நீட்டிக்கிட்டே போகுது. இன்னமும் பல வருஷமாக சோத்தையே பார்க்காத மாதிரி இப்போ தான் சோத்தை பார்க்குற மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதோட விரலை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விரலை. எதுக்கு உன்னை நான் சாப்பிட போகிறேன் எதையாவது பார்த்து சொல்லுதா. சரி வாங்க நம்ம அடுத்த பேஜை பார்க்கலாம். அப்படியே இங்கே வந்தோம்னா வித்தியாசமாக ஓடுறக்கு ஆமை மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கான் வியூவர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மண்டையில் உள்ள கல்லை அடுக்கி வச்சுருக்கிறான், அப்படியே வரைஞ்சி வரைஞ்சி போட்டிருக்கானே. வித்தியாசமாக இருக்கே. வாலில் பார்த்தீங்களா ஏதோ பெரிய மண்டவோட மாதிரி வச்சுருக்கிறான். கூட ஒன்று மூணு இந்த பெட்டல் இருக்குமில்ல பூலெல்லாம், அது மாதிரியே இருக்குது வியூவர்ஸ் பார்த்தீங்களா. இந்த ஆமை எவ்வளோ வித்தியாசமாக இருக்குதுன்னு வாயை பார்த்தீங்களா, அச்சசில் ஆமை வாய் மாதிரியே இருக்குது. ஏன்னா கால் மட்டும் ஆமை மாதிரிலாம் ஓடில்லை, அது மட்டும் இவன் போடணும்னாலும் அக்கா அச்சசில் ஆமை தான் வியூவர்ஸ். சரி வாங்க நம்ம அடுத்த பேஜை பார்க்கலாம் என்ன வரைஞ்சிருக்கான்னு. அப்படியே இங்கே நம்ம பார்த்தோம்னா ஒரு டைனோசர் இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன கொஞ்சம் சாயமானமாக வரைஞ்சிருக்கான், கழுத்தை கொஞ்சம் நீட்டமாக வரைஞ்சிருக்கான். ஆனால் இதை நம்ம நிறைய பொம்மை சேனல் இது மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த டைனோசர் எதுக்கு அவன் சாயமானமாக வரைஞ்சிருக்கான், மயக்கம் போட்டிருந்த டைனோசர் கீழே அவ்வளோதான் நிறைய திண்டு நகர முடியாமல். அப்படியே நம்ம காலை பாருங்களே எப்படி ஷேடு கொடுத்துருக்கான். ஒரு வேளை மட்டும் முன்னாடி காலில் சைடில் நின்றுக்கிட்டுருக்கான் வரலாம் பார்த்தீங்களா. சரி அப்படியே நம்ம அடுத்த பேஜுக்கு போகலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னமோ முதலைக்கும் டால்ஃபினுக்கும் நடந்த கலப்பின மாதிரி இருக்குது இது. அதோட வாயை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கட்ட முடியுமாங்க, வாயையும் காலையெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. இந்த வாளும் காலம் ஆனால் வித்தியாசமாக இருக்குது இல்லை. சரி நம்ம அடுத்த பேஜை பார்ப்போம் வாங்க. அப்படியே இங்கே நம்ம பார்த்தோம்னா என்னமோ வவ்வால் மாதிரி, அந்த உலகத்திலே ஒரு முதல் பறக்கிற பால் ஊட்டி இருக்கும்போது வவ்வால் அது மாதிரியே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வாயை பார்த்தீங்களா கத்திரிக்கோள் மாதிரி, மண்டியை பார்த்தீங்களா எப்படி. அதோட தலையை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. ஆ பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு, சூப்பராக இருக்கா. அப்படியே கீழே வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான டைனோசர் இருக்குது. இது என்ன நம்ம சோத்தை பார்த்தோன்னே போகிற மாதிரியே போகுது. மண்டையில் பார்த்தீங்களா எவ்வளோ மூஞ்சியில் அடிச்சு சாப்பிட இருக்குது பார்த்தீங்களா. ரெண்டு நகத்தோடு வரைஞ்சி வச்சுருக்காங்க, காலில் ரெண்டு நகம் மேலே மூணு நகம் அஞ்சு போட்டிருக்கு ரெண்டுத்துலேயும் வித்தியாசமாக வரைஞ்சிருக்கானே. என்ன ஒரு கற்பனை, நமக்கெல்லாம் ஒரே ஒரு கையில் மட்டும்தான் அஞ்சு விரல் இருக்கும், இவன் ரெண்டு கையிலையும் சேர்த்துல அஞ்சு விரல வச்சுருக்கான். சரி அடுத்த பேஜில் எதுவும் இப்போ சாரி வியூவர்ஸ், இதுக்கு மேலே அவன் வரைஞ்சி வைக்கல. வேணா அவன் இதுக்கப்புறமா அவன் வரைஞ்சி வச்சதுக்கப்புறம் அவன் வரைஞ்சிட்டு போகிற டைம் பார்த்தா அவனுக்கு தெரியாமல் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ. சாரி வியூவர்ஸ், எங்கள் அண்ணன் இதுக்கு மேலே எதுவும் வரைஞ்சி வைக்கல, அதனால் உங்களுக்கு அடுத்து அவன் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதை எடுத்து நான் வீடியோவாக போடுறேன். உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் நீங்கள் தட்டி விட்ருங்க. அப்போக்கி அப்போ நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.